வணக்கம்
புகழோடு வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆமாமா இல்லையா? பிறந்த இடத்துக்கும் புகுந்த இடத்துக்கும் புகழை தேடி தர வேண்டும். ஆமா இல்லையா? எப்படி இருந்தா தரலாம்? போற போனா தரலாம். அப்படி எப்படி மாமியாருக்கு ஒருவா கொடுத்து உபகாரம் செய்யவரை அபகாரம் என்ன பாமா வைக்கிறாங்க அப்புறம் விடுகதை பத்தோடு போற ஆளாகி அஞ்சு நாள் பிள்ளை பெற்று ஆறு நாள் அதன் பிறகு பெருமணி ஆகினார். தெரிஞ்சா சொல்லு செய்வேன்னா நீ ஒண்ணு சொன்னாண்டா மச்சா அக்கா தம்பி. அது எப்படி சொல்றது? என்ன சொன்னது? என்ன சொல்றது? என்ன சொன்னது? என்ன பத்தி சொன்ன? ஆளாகி அஞ்சு நாள் அஞ்சு நாளா? போட்டு ஒரு பெண் குழந்தையாக பிறந்து விட்டால் அதுக்கு ஒரு அஞ்சு வயசு அவர் வரையும் பூச்ச நாட்டு என்பதே தெரியாது. தெரியாது. அப்பா வந்தாலும் அண்ணன் வந்தாலும் மாமா வந்தாலும் அடி மேலையும் மார் மேலையும் தோல் மேலையும் கேள்வி விளையாடுமா? அப்படி விளையாடு பொழுது அதற்கு ஒரு 15 வயசு ஆன உடனே இதுவாயிடும். வயசுக்கு வந்துடும். ஆமா நான் தகிச்சு வந்த அது மாரி ஆளாயிடும் இல்லையா? ஆளான பிறகுதான் அதுக்கப்புறம் மாமா வராரு அப்பா வராரு அப்படி என்று கொஞ்சம் அஞ்சு தலையாக படம் நடப்பாளாம். அச்சு தலையாக நடப்பாளாம். அதுதான் ஆளாகி அஞ்சு நாள் பிள்ளை பெற்ற ஆறு நாள் அவளுக்கு உன்னை போல ஒரு ஆரவணக்கு திரு கல்யாணம் செய்து கொடுத்து அதுக்கு ஒரு குழந்தை பிறந்துடும். அந்த குழந்தை ஏழையிலோ கீழேயோ கலத்து விட்டு வீட்டில் உண்டான வேலை செய்து கொண்டிருக்காங்க. அப்போ அந்த குழந்தையானது அழுவும். அப்ப எதுக்கு அழுவுது? பசிக்கு அழிவுது. பால் குடிக்க. ஆமா. அப்ப எந்த வேலை எப்படி இருந்தாலும் சரிதான். அந்த வேலையை அப்படியே போட்டுட்டு அந்த குழந்தை தூக்கி பால் கொடுப்பாங்க. அந்த நேரத்துல மாமா இருப்பாங்க, அண்ணன் இருப்பாங்க, தம்பி இருப்பாங்க, சித்தப்பா இருப்பாங்க, எல்லாம் ஆம்பளைங்களும் நிறைய இருப்பாங்க. அதை அந்த குற்றத்தை பார்க்க மாட்டாங்க. குழந்தையுடைய பசியை தீக்கி விடுங்க. அப்படி தூக்கி அப்படி பால் கொடுப்பாளாம். அதுதான் பிள்ளை பெற்று அந்த குற்றத்தை ஆறினால் அதன் பிறகு பெருமனிதாகினா அந்த குழந்தைக்கு பருவ பக்கம் வந்த பிறகு அதை கல்யாணம் செய்து கொடுத்துருவாங்க. மருமகன் வந்து விடுவார், மருமக பிள்ளை வந்துடும். அம்மாவுக்கு வயசாகி போகும். அப்ப வயசான பிறகு சின்ன மேலேயோ இல்ல இந்த மாதிரி கட்டில் மேலேயே உட்காந்து கொண்டு மருமகளுக்கு வேலை வைப்பாங்க. என்னென்ன வைப்பாங்க தெரியுமா? வேலை வைப்பாங்க. என்னன்னு தெரியுமா? அம்மம்மா காட்டுல இந்த வேலை இருக்கிறது, வீட்டுல இந்த வேலை இருக்கிறது, இந்த இடத்துக்கு போகாது அப்படி என்று தேர்ந்த சொல்வதற்கு அதற்கு மேல் அவள் பெருமனிதாகினான். இதுதான்டா என் வீட்டுக்கதை. அந்த காலத்துல தொலை வச்சாங்களா? எப்படி ஒரு கிணறு ஒண்ணு இருக்கும், அந்த கிணத்துல மிதிகள் இருக்கும். மிதிகள். ஆமா. அதுல போய் ரெண்டு காலம் இப்படி அகல வச்சு வைப்பாங்க. ஆமா.
வர சொல்றேன் வரும்போது கேட்டதை போ.
தேவி ஆகிய கலைவாணி மல்லிகை முல்லை வாச்சிக்கோங்க மந்தார் வெற்றிவாய் பாதுகாது என்று சொல்லக்கூடிய பல விதமான மனநிலை கொண்டு வந்து மாதத்தில் பற்றி பத்தால் சுவற்றி மகிழ உண்டா தேந்திர என்னோடு இணைந்து வாழக்கடவாய் பாக்கி எதற்காக உன்னை அழைத்தேன் என்றால் நானே திருஷ்டிப்பு செய்யக்கூடிய பழக்கம் வழக்கம் அப்படி நான் சொல்ல வேண்டும். நீயோ கலைமகளாக இருந்து இருந்து நாவீன இடமாகத்தானே அமர்ந்து கல்வி போதிக்கக்கூடிய கல்வி போதிக்கக்கூடிய வழக்கம் வர வழியில பஞ்சுக்குடி குமார்ல இருந்து பஞ்சுக்குடி குமார்ல இருந்து இருந்து பத்தாளக்காரர்ல இருந்து அவங்க அவங்க குடும்ப கஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி என்னையே அப்படி படிச்ச கம்யூனிட்டின்னு எனக்கு திட்டாங்க திட்டாங்க. ஆகவே இன்றைய தினத்துல நான் திருஷ்டிப்பு செய்ய போறதே கிடையாது போறது கிடையாது. சரி நீயே நானும் அவங்கவுங்க நாகுடையில அமர்ந்திருக்கிறேன். ஏன்னா வேற வேற ஒரு ஒருத்தர் என்ன பண்றாங்க அராஜகமாக நாவல இருந்து பேசிடுறாங்க. சரி அதனால அவங்களும் அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா இன்னைக்கு நமக்கு வீட்டுல தமிழ மகா இருந்து பார்ப்போம். நேரத்திலே தாய் தந்தையை பார்க்க வேண்டும் என்று